தஞ்சை கபிஸ்தலம் அருகே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் ஆறு புள்ளி பதினேழு கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவமனை கட்டிடங்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அடிக்கல் நாட்டினார் மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் மா சுப்பிரமணியம் கூறியிருப்பதாவது கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அரசின் சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு அவர் கூறியிருப்பதாவது இறந்தவர்களுக்கு தான் அந்த நிவாரணத் தொகை தரப்பட்டுள்ளது விஷம் சாராயம் அருந்தி இறந்தது என்பது சட்டத்தில் இடமில்லாமல் இருக்கலாம் ஆனால் அவரது குடும்பம் அந்த குடும்பத்தின் எதிர்காலம் கொண்ட பல்வேறு நிலைகளை கருத்தில் கொண்டுதான் தமிழக முதல்வர் இந்த நிதி உதவியை தந்திருப்பது இதே எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரியான விஷ சாராயம் அருந்தி இறந்தவர்களுக்கு முதலமைச்சராக இருக்கும் போது ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் நிவாரணத் தொகை வழங்கியிருக்கிறார்கள் ஓ பி எஸ் முதலமைச்சராக இருந்த போதிலும் நிவாரணத் தொகை தந்திருக்கிறார்கள் மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண தொகை தந்திருக்கிறார்கள் இப்போது இருக்கும் தமிழக அரசு விஷ சாராயத்தால் குடும்பத்திற்கு தந்த தொகை குறைவாக வேண்டுமானால் இருக்கலாம் தவிர மனிதாபிமானம் அடிப்படையில் அடிப்படையில் கொச்சப்படுத்துதல் என்பது எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புக்கு அழகான ஒன்றில்லை என்று தெரிவித்தார் மேலும் எத்தனால் மெத்தனால் என்ற இரு வகைகள் உள்ளது இது மது உபயோகப் பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்த எத்தனாளில் போதை கூடுதலாக கிடைக்கும் என்பதால் மது தயாரிப்புகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் கள்ள சாராயம் காய்சுபவர்கள் இந்த எத்தனாலை வாங்கினால் விலை அதிகம் ஆதலால் மெத்தனாலை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் இந்த காரணமாக பத்து எம்எல் மற்றும் இருபது எம்எல் என அதிகமாக எடுத்துக்கொண்டாலே நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கண் பாதிப்பு ஏற்படும் அதுவே ஒரு முப்பது எம்எல் மற்றும் நாற்பது எம்எல் என்று எடுத்துக்கொண்டால் உயிர் பாதிப்பு ஏற்படும் இது தெரிந்துமே கூட மெத்தனாலை பயன்படுத்தி போதை அதிகமாக வரவழைக்க வேண்டும் என கள்ளச்சாராய வியாபாரிகள் கொடூரமான செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் பொது இடத்தில் இது அதிகமாக கிடைப்பதில்லை கரும்பு உற்பத்தி ஆலைகளிலிருந்து மாவட்ட ஆட்சியரின் நிர்வாக தலைமையில்தான் இது கிடைக்கப்படும் எல்லோருக்கும் கூட இது கிடைக்காது தொழிற்சாலை பயன்பாடு அடிப்படையிலேயேதான் இந்த மெத்தனால் பயன்பாட்டு இருந்து வருகிறது தொழிற்சாலையின் பயன்பாட்டையும் தாண்டி போதையை கூடுதலாக்குவதற்காக இது போன்ற கொடூரமான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழக முதல்வர் இதனை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கூடுதல் நடவடிக்கையாக மெத்தனால் உற்பத்தி மெத்தனால் விநியோகம் இந்த மெத்தனால் யாருக்கு தரப்பட வேண்டும் என்பதை கண்காணிப்பது தரப்பட்டவர்கள் முறையாக பயன்படுத்தினார்களா என ஆய்வு மேற்கொள்ளப்படும் நேற்று கூட இந்த மெத்தனால் என்பது புதுவையில் இருந்து வாங்கியிருக்கிறார்கள் இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தாலும் கூட தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு இதனை பயன்படுத்தக்கூடாது இதனை கண்காணிப்பதற்காக துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் துறையின் செயலாளர்கள் மூலம் கடிதம் எழுத இருக்கின்றோம் தலைமை செயலாளர் வாயிலாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மெத்தனால் விற்பனையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளதாகவும் இதனை வாங்கி செல்பவர்கள் எதற்காக வாங்கி செல்கின்றனர் எனவும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு வாங்கிச் சென்றாலும் கூட எந்த மாதிரியான விஷயத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் தமிழக முதல்வர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் பெயரில் கட்டுப்படுத்தப்பட முறைப்படுத்தப்பட கண்காணிக்கப்பட இருக்கிறது என தெரிவித்தார் முன்னாள் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட கதா புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடைபெற்றது இதில் அடுத்த நொடியோ மறுநாளோ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல மக்களை சந்திக்க செல்லவில்லை இதனை எடப்பாடி பழனிசாமி யோசிக்க வேண்டும் மேலும் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டிற்கு நேரில் செல்வதை தவிர்த்து கோட்டையில் உள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு தெரிவித்திருக்கலாம் இடம் மாற்றம் செய்தது பணியிடை மாற்றம் செய்தது உள்ளிட்ட விஷயங்களுக்கு ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரணம் அளிக்க உத்தரவிட்ட அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்று பார்வையிட்டு நிவாரணங்களை தர சொன்னவர் தமிழக முதல்வர் துரித நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த செயல்களில் கூட ஈடுபடாமல் பத்து ஆண்டு காலம் ஆட்சி செய்து ஒன்றுமே செய்யாத எடப்பாடி பழனிசாமி தூங்கிக் கொண்டு இருந்து தமிழக முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சர் என சொல்வது எந்த மாதிரி சொல்வது என அவரை எடப்பாடியை முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் அல்லது தமிழ்நாட்டின் வேறு மாவட்டங்களில் கிடைக்கப்பட்டாலும் கூட அதை இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர கலச்சாராயத்தை காய்ச்சுவதற்கு பயன்படுத்தக்கூடாது எனவே இதை கண்காணிப்பதற்கு துறையின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் நம்முடைய துறையின் செயலாளர் மூலம் கடிதங்கள் எழுதவிருக்கிறோம் அதையும் கடந்து தலைமை செயலாளர் அவர்களின் வாயிலாக அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் இந்த மெத்தனால் உற்பத்தி விநியோகம் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் விட செய்யவிருக்கிறோம் அதையும் கடந்து மெத்தனால் பெற்று சென்றவர்கள் எந்த மாதிரியான உபயோகத்திற்கு இதை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் என்றாலும் கூட எந்த மாதிரி அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை தொடர் கண்காணிப்பிலும் அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படவிருக்கிறது அதை தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ந்து காலங்காலமாக எத்தனாலும் எத்தனாலும் கிடைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒன்று ஆனாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி என்கின்ற வகையில் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற வகையில் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் இது கட்டுப்படுத்தப்பட முறைப்படுத்தப்பட கண்காணிக்கப்படவிருக்கிறது முதல்வராக இருந்தபோது இதே டெல்டா மாவட்டங்களில் கஜா புயல் நடைபெற்றது அது மாதிரி பல்வேறு இயற்கை பேரிடர்கள்லாம் நடைபெற்றது